சென்னை பூந்தமல்லி அருகே வீட்டில் மர்மமான முறையில் கணவனும் மனைவியும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை காரணமா, கொலையா, தற்கொலையா? பூந்தமல்லியை அடுத்த சின்ன மாங்காடு பகுதியில் வசித்தவர் வெங்கடேசன். 28 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்தார். இவரது மனைவி 24 வயதான துர்கா. இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். தம்பதி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதன்கிழமை இரவு தம்பதி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதனால் துர்கா தனது குழந்தைகளை அருகில் உள்ள தனது பாட்டி மீராபாய் வீட்டில் விட்டுவிட்டு வந்துள்ளார். அதிகாலை 3 மணி அளவில் 2 குழந்தைகளும் அம்மாவை பார்க்க வேண்டும் என அழுதுள்ளனர். அதனால் பாட்டி மீராபாய் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு துர்காவின் வீட்டிற்கு வந்து கதவை தட்டி உள்ளார். கதவு திறக்கப்படாததால் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளார். அப்போது வெங்கடேசன் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் இருந்துள்ளார். துர்கா படுக்கையில் கிடந்துள்ளார். ஜன்னல் பக்கமா போய் பார்த்தா அவன் இப்படி தொங்கின தூக்கில் நின்றுங்கன்னு அந்த பொண்ணு இப்படி கவுந்து வச்சு படுத்துருந்தது. கதவை தள்ளின்னு நாங்கள் 2 பேரும் உள்ளே போனோம். போய் அந்த பொண்ணை பேட்டி போட்டேன். இவனை நானே கத்தி எடுத்து போய் அறுத்து கீழே போட்டேன். இவனை இவனுக்கு தண்ணி ஊற்றினா அவளுக்கும் தண்ணி ஊற்றினா 2 பேரும் ஏஞ்சி போடுறாங்க. அவன் 2 பசங்க இதுதான் நடந்தது. தகவல் அறிந்த பூந்தமல்லி போலீசார் சடலங்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். முதற்கட்ட விசாரணையில் துர்கா விஷம் அருந்தியது தெரிய வந்துள்ளது. வெங்கடேசன் துர்காவிற்கு விஷம் கொடுத்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் நடந்ததா என போலீசார் விசாரித்து வருகின்றனர்.